மேனேஜர் டைபிஸ்ட் சாவித்ரியே உள்ள வர சொல்லுங்க குட் மார்னிங் சார் நீதா சாவித்ரியா வேணா ஆகிர சாவித்ரிங்க மேன் அவ வர மாட்டா சார் வேலைய ராஜினாமா பண்ணிட்டா ஏன் நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்து டைப் படிச்சிட்டு இருந்தா அவள ஒரு பைய வெளிய ஊடிக்கு போய் டைட் அடிச்சிட்டான் இப்போ அவ 3 மாசம் இப்போ அந்த வேலைக்கு வர ஆள் வேணுமையா பிட்ச் பண்ணியாச்சு சார் மிஸ் லோல்ல குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க பல்லாவர மலையில கல் உடைச்சிட்டு இருந்தாங்க இது அதுக்கு பக்கத்து ஆபீஸ்ல டைப் அடிச்சிட்டு இருந்தாங்க எஸ் சார் ஆஹா குரல் புயல் மாதிரி இல்ல சார் இது ஒரு வேடிக்கை என்னன்னா அவங்க அக்கா ஒரு டைபிஸ்ட் அவங்க அம்மா ஒரு டைபிஸ்ட் ஏன் அவங்க பாட்டி அவங்களும் ஒரு டைபிஸ்ட் சார் ஆமா சார் எங்க ஃபேமிலியே ஒரு டைப் சார் அதனால தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ஆல் ரவுண்ட் வர்க்கர் சார் வேணும்னா ஒரு டிக்டேஷன் கொடுத்து பாருங்க பேபி பென்சில் எடுத்துக்கோ பென்சில் டிக்டேஷன் ப்ளீஸ் சார் அதல ஒன்னு வேணமா அப்ப வேலை சார் உண்டு சொல்றது யாரு மிஸ்டர் சதானந்தம் அவருடைய பிஏ பிஏ மட்டுமல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் மட்டுமல்ல கிளாஸ்மேட் இல்ல சார் அப்ப நான் வரே சார் ஓகே லோலா டாடா லோலா சியோ லோலா லட்டிஃபுல் டைபிஸ்ட் அவர் பொண்ணு அப்பாயின்மென்ட் சொன்னா கேபரே கடைய கூட்டிட்டு வரணும் அப்ப சரி காமாச்சின் ஒரு கிளம் 6 கஜம் போடவே 60 வயசு உடம்பல பிட்டு தோல் கூட தெரியாது அத அப்பாயின்ட் பண்ணிட்டுமா கொண்ணிட்ட உன்னை என்ன சார் இது பெருசியும் வேணாங்கிறீங்க சிறுசியும் வேணாங்கிறீங்க எப்படி நீ ஓவர் வீடு பாத்துக்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் ஆமா பாத்துக்கிறீங்க எனக்கு ஏத்தாப்புல உட்கார்ந்துருக்கிறதுக்கு 32 கட்டின பல்லு மூஞ்சி எல்லாம் 300 சுருக்கம் அத நான் எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கிறது எவன்டா அவளை பாக்க சொன்னா அதையும் பாக்க வேண்டாங்கிறீங்களா அட என்ன ஐயா இது ஆபீஸ் என்ன ஆபீஸ் என்ன டா டா
குட் மார்னிங். எஸ் அருணன் கோ, யார் பேசுறது? நான் சீதா பேசுறேன், மிஸ்ஸஸ் அருண். கார்ப்ரம் மினிஸ்டர். ஹலோ, நீயா? சாயங்காலம் 5 மணிக்கு தான் முன்னாடி இருப்பேன். ஓகே ஓகே. ஏன் ஹோம் மினிஸ்டர்ப்பா? அம்மாவா? அப்படின்னு நானே பேசிருப்பேன் சார். தந்தி பாட்டி போயிட்டியா? 16 நாளைக்கு நான் கறிமீன் சாப்பிட முடியாது. தந்தி எனக்கு உங்க பாட்டி போயிட்டாங்களா? வாய் கழுவியா? தந்தியில அதிர்ச்சியான செய்தியா? அதிர்ச்சிதான், ஆனா சந்தோஷமான அதிர்ச்சி. சந்தோஷமான அதிர்ச்சியா? சதா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ஒரு வீடு வேணும். அவ்வளவு சீக்கிரம் வீடு எல்லாம் கட்ட முடியாது சார். வாடகை வீடுப்பா, ஆபீஸ் லீவ் போட்டுக்க, அக்கௌண்ட் கிட்ட பணத்தை வாங்கிட்டு புறப்படு. ஓ, சின்ன வீடா? சின்ன வீடு ஓம் புத்தி, இது என்னோட சின்சியர் வீடு. ஆமா ஆமா, இப்ப எல்லாருமே சின்ன வீட்டுலதான் சின்சியர் ஒர்க்கே வச்சுக்கிறாங்க. பாரு, பங்களா பெருசா இருக்கணும். இந்த வீட்டு விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அது முடியாது சார், ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். யார் அது? உங்களுக்கு. ஏன்னா நான் அடிக்கடி மறந்துடுவேன். பரிமளா, கோமளா, பரி, கோமு. கோமி, பரிமளா எங்க? அக்கா இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டாளா? கோமி கோமி கோமி, புளியங்கொட்ட கண்ணு, கேக்கு மாதிரி மூக்கு, செகப்பும் செழிப்பும். வேண்டாங்க, அக்காவுக்கு இன்னைக்கு முறை நாள். அரைச்சி என்னங்க இது? உங்க அநியாயம், ஆபீஸ்ல தான் முறை. ஆசைக்கு எதடி முறை? அவரு அல்வாவா? அவரு சேத்துக்கடை அல்வா, ஸ்பெஷலா பிஸ்தா போட்டிருக்கு. ஏய், கடிச்சு தின்னுடாத, நானே ஊட்டி விடுறேன். அதுல ஒரு சுகம் இருக்கு. ஜக்கு அக்கா கொஞ்சம் இருக்கட்டுங்க. அக்காவுக்கா பாசம் பொங்கி வழியுதோ? அந்த வாயெல்லாம் அல்வா திங்கிற வாயா? 5 பைசாவ தூக்கி எறிஞ்சா கமர் கட்ட வாங்கி கடக்கு முடக்குன்னு திங்கிறா? எனக்கு இந்த கதையில நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியாம எப்படி அவளுக்கு அல்வா வாங்கி கொடுத்தேன். விளையாடுறியா? இதுக்கு தண்டனையா? இன்னையில இருந்து 1 வாரத்துக்கு சோறு கிடையாதா? அது இல்ல, நீ வெளியில படுத்துக்கிற, நான் அவளை உள்ள படுத்துக்கிறோம். ஐயோ, இது என்னால தாங்கிக்க முடியாது. நான் ஒரு ஆம்பளை, நான் எப்படி வெளியில போய் படுத்துக்கிறது? ஐயா பெரியவங்களே, இது நியாயமான கேளுங்கய்யா. என்னய்யா இது? நான் விட மாட்டேன், இந்த கட்டி விட மாட்டேன், வெளியில போ. திருவான்மியூரில் முகமூடி தேடர்களின் அட்டகாசம். சரிதா, திருவான்மியூர் வரைக்கும் வந்துட்டானுங்களா? படி படி. சென்னை 21. சென்னையை எடுத்தது திருவான்மியூர் என்பதும் தெரிந்ததே. தெரிந்ததே. அம்மாவை நாளில் நிலா வராது, இருட்டாக இருக்கும் என்பதும் தெரிந்ததே. யாருடி தெரிந்ததே? தெரிந்தது அதே சொல்லி கழுத்து இருக்கிற, படிச்சுட்டு விஷயத்த சொல்லுடி. அக்கா, திருவான்மியூர் கடற்கரை பக்கம் ஒரு வீடு. சரி, அந்த வீட்டுல அம்மாவை சென்னைக்கு ராத்திரி முகமூடி கொள்ளக்காரனுக்கு போய் கதவை டொக்கு டொக்குன்னு தட்டி. அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களாக்குன்னு போய் கதவை திறந்திருக்காங்க. உடனே அந்த கொள்ளக்காரனுங்க உருட்ட கட்டியா தலையில மொட்டையர் ஒரு அடிக்கா. ஐயோ, மண்டை உடஞ்சிருக்குமே. ஆமாக்கா, உடஞ்சிருக்குங்கக்கா. அப்புறம் அப்புறம் உள்ள போய் நகை, நட்டு, பண்டம், பாத்திரம், பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்த வீட்லயும் போய் கதவை டொக்கு டொக்குன்னு தட்டி இருக்கிறானுங்க. என்னக்கா இது? நம்ம வீட்டு கதவுலயும் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குது. பள்ளியா இருக்கும்டி. பெரிய சத்தமான கேக்குது. பெரிய பள்ளியா இருக்கும். என்னக்கா, ஒருவேளை முகமூடி இடங்களா இருக்குமா? என்னடி பயமுறுத்துற? எனக்கு பயமா இருக்கு. ஐயா, நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்குமே. இந்த நேரம் பார்த்தா அத்தா வர வீட்டுல இல்ல. ஆமா, அக்கா இருந்தா மட்டும் கிழிச்சாராட்டும். அவர் வீரம் எல்லாம் நம்ம கிட்ட தான். நீ போய் ஆளுக்கு ஒரு கம்ப எடுத்துவா, நான் பாத்துக்கிறேன். அடிக்க 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 அடிக்க
ஐயோ என்னங்க இது நாங்க முகமுடி திருடன நினைச்சு அடிச்சிட்டாங்க உங்களை யாருங்க முகத்துல துணியை மறைச்சிட்டு வர்றாங்க கார்ப்பரேஷன்ல அடிக்கற தெருவெல்லாம் சாக்கடை ஊத்திட்டு போயிட்டா நாத்த கப்புன அடிக்குதேன்னு கச்சை படுத்து மூஞ்சி மேல கட்டிட்டு வந்த முட்டிய பேத்திட்டீங்களேடி நீங்க வரும்போதாவது அத்தா வரேன்னு குரல் கொடுத்து வந்திருக்க கூடாதா ஆமா நான் பல்லவன் பஸ் ஆறன் அடிச்சிட்டே வர பீ பீன்னு அடியே கோமள நீ போய் வெண்ணீர் எடுத்து வா நீங்க மடியில படுத்துங்க யா மடியில படுத்துக்கிட்ட நீ போய் கொண்டு வா யா மடியில படுக்கணும் யா மடியில படுக்கணும் யா மடியில அடி அடி அடிச்சு புட்டு இப்ப மடி மடி நடறீங்களாடி இந்த வலியில எந்த மடியில படுத்தா என்னடி என்னங்க என்னங்க வலிக்குது எங்க இடம் பார்த்தா அடிச்சீங்க சொல்றதுக்கு நான் முதுகுல தான் அடிச்சேன் நான் தலையில தாங்க அடிச்சேன் ரெண்டு பேரும் போய் வெண்ணீர் எடுத்து வாங்கடி போகடி கட்டாதீங்க வாய் வலிக்கும் நீங்க வெடிச்சிருவீங்க சார் மத்தியான சாப்பாடு ரெடி ரெண்டு வீட்ல இருந்து வந்திருக்கு ஒவ்வொன்னுலயும் 20 கிலோ கரெக்ட்டா எட போட்டு அனுப்பிருக்காங்க சதா எனக்கு உதவி பண்றியா ஏன் இன்னொரு கேரியர் வாங்கிட்டு வந்துருவா டேய் இந்த ரெண்டு எடுத்துட்டு போய் நீயே சாப்பிடுன்னு சொன்னே இந்த ரெண்டும் எனக்கே எனக்கா ஐயோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கால் விஸ்கி அடிச்சு ரெடியா இருந்திருப்பேன் இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல எத்தாப்புல தான் கடை ஒரு 18 ரூபாய் 50 பைசா இருக்குமா இல்லையா அப்ப எனக்கு மில்லி தான் அங்க வாய அங்க பாரு பெருசா ஒண்ணு கிடைச்சா விட மாட்டீங்களே ஏதுங்க எவ்வளவு சாப்பாடு கூட கரைக்க திருடிட்டீங்களா குடப்பம் வாங்கிட்டு வந்தா கக்கூஸ் கேரியர் எடுத்து புடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு கேப்பீங்க நீங்க விட மாட்டீங்களே ஏதுங்க இந்த கேரியர்னா இது பெரிய வீடு இது சின்ன வீடு இந்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை வாய பாரு வாய்க்காலாட்டம் ரெண்டு பேரும் வாயை திறந்தீங்கன்னா நான் என்ன சொத்த பால் கொடுக்குற டாக்டர் அடி கேரியர் திறங்கடி அப்பலாம் நாய் மாதிரி ஏண்டி மோந்து பாக்குறேன் இருங்க இருங்க என்ன என்ன பாக்குறேன் ஐயோ இவ்வளவு ஒரே சமயத்துல எப்படிங்க சாப்பிடுறது அப்ப ஒண்ணு செய்வோம் என்ன சாப்பிடாமலே வச்சிருவோம் போங்க ஆசைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க வாங்கிட்டு வந்தேன் நானே ஊட்டி விடுறேன் இது என்ன கருப்பு போண்டா இல்லங்க இது குலாப் ஜான் ஜான் இல்லையே உருண்டையா இருக்கு ஐயோ போடுங்க இந்த எனக்கு 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 ஏதோ ஆசை ஒண்ணு ஊட்டி விடலாம்னா ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிறீங்களே முடியாது எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும் சரி நீங்களே தின்னு இருக்கீங்களே என்ன கவனிச்சீங்களாடி ஐயோ மறந்தாச்சே நல்ல வேலை ஒட்டு புடிச்சு சொல்லாம இருந்தீங்களே என்ன கவனிங்க இருங்கடி நீங்க மட்டும் உருண்டு உருண்டே வாயில வச்சிட்டீங்க எனக்கு சோறா சரி என்னடி முதல்ல பாயாசம் ஊத்துற சோத்துக்கு அப்புறம் தான் பாயாசம் அட ஸ்வீட்டா இருக்கட்டும் நான் தான் கொடுப்பேன் அருண் ஸ்பீக்கிங் நான் ராதா பேசுறேன் என்ன விஷயமா இன்னைக்கு உங்க பிறந்த நாளைக்காக ஸ்பெஷலா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே எப்படிங்க இருந்தது ஸ்வீட் உன்ன விட ஸ்வீட்டா இருந்தது குறிப்பா அந்த பால்கோவா ஃபுல்லா முடிச்சிட்டு பாதி ஸ்பூன கூட கடிச்சுதான பாத்துக்க பால்கோவாவா நான் கொடுத்து அனுப்பிச்சது குலாப் ஜாமுனுங்க குலாப் ஜாமுன் அதுக்கு பேர் குலாப் ஜாமுனா எனக்கு இந்த பேர்ல எப்பவுமே கன்ஃபியூஷன் அது போகட்டும் பாயசம் எப்படிங்க இருந்தது பால் பாயசம் தானே நாக்குல பட்டதே தெரியல அருவி மாதிரி உள்ள போயிடுச்சு
அது பால் பாயசம் இல்லீங்க சேமியா பாயசம் ஆ ஆ சேமியா சேமியா இந்த நூல் மாதிரி இருக்குமே அதேதான் அதேதான் உங்களுக்கு என்ன ஆச்சு ஜஸ்ட் மீட் ஒரு ட்ரங்க் கால் ஹலோ நான் சீதா பேசுறேங்க என்ன சீதா உங்க பிறந்த நாளைக்கு நான் ஸ்பெஷலா செய்து அனுப்பினேனே சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு போன் பண்ண கூடாதா உண்ட மயக்கம் தொண்டலுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு மட்டும் இருக்காதா இன்னைக்கு சாப்பாடு சூப்பர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னா எப்படிங்க எது எது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களே எந்த ஐட்டோட நான் பிரிச்சு சொல்லுவேன் அந்த வெல்டிங் பச்சடி இருக்கே பிரமாதம் ஐயோ அது வெல்டிங் பச்சடி இல்ல வாழைத்தண்டு பச்சடி வாழைத்தண்டு பச்சடியா அது தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டியா என்ன ஏதுன்னு பிரிச்சு சொல்ல முடியல அத விடு இந்த பாவக்காய் சிப்ஸ் இருக்கே டாப் ஐயோ என்னங்க பிறந்த நாள் அதுவுமா பாவக்காய் யாராவது செய்வாங்களா அது உருளைக்கிழங்கு சிப்ஸ் சீதா ஒன் மினிட் ஒரு லைட்டிங் கால் அப்பறாதா இன்னைக்கு உங்க பிறந்த நாளைக்காக நம்ம கோயிலுக்கு போய் பூஜை பண்ணோம் அதாங்க அம்மன் கோயிலுக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு கரெக்ட்டா அங்க வந்துடணும் மிஸ் பண்ண கூடாது அம்மன் கோயில் 5:30 மணி அவ்வளவுதானே வந்துடுறேன் ஓகே சாரி சீதா லைட்டிங் கால் போட்டு ஒருத்த உயிர் எடுத்துட்டான் பரவாயில்ல அப்புறம் நீங்க ஆபீஸ் முடிச்சு நேர கோயிலுக்கு வந்த உங்க பேருக்கு ஒரு விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன வந்துட்ட போச்சு எந்த கோயில் அம்மன் கோயில் அம்மன் கோயிலா ஆமா ஏ ஒண்ணுல சீதா இன்னைக்கே தான் போகணுமா நாளைக்கு போக கூடாதா நல்லா இருக்கு உங்க பிறந்த நாள் இன்னைக்கு தாங்க எஸ் எஸ் அப்போ நீங்க கரெக்ட்டா 5:30 மணிக்கு வந்துருங்க 5:30 மணிக்கு வேண்டாம் கரெக்ட்டா 6 மணிக்கு வந்துறேன் நீயும் 6 மணிக்கே வந்துரு முன்னாடி வந்து எனக்காக வெயிட் பண்ணாத கரெக்ட்டா 6 மணிக்கு வந்தா போதும் ஓகே அப்போ கரெக்ட்டா 6 மணிக்கு வந்து நிக்கணும் சதா ஜில்லுன ஓ தம்பி தண்ணி குடா பா அப்பா மாறாதா பாபா உருக்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு சீக்கிரமா முன்னாடி வந்துட்டீங்களா எதுல ஐயோ டயத்தை கீப் பண்ணும் காலா காலத்துல அதாவது நடந்தா கோளாறு எல்லாம் இருக்கும் என்ன கோளாறு கோளாறு சொன்னேன் ஐயோ உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டா போதும் வா போஜி டைம் ஆகுது வாங்க வாங்க அம்மனுக்கு இன்னைக்கு விசேஷமான நாள் அர்ச்சனையா இல்ல ஆரத்தியா இன்னைக்கு என் வீட்டுக்காரோட பிறந்த நாள் ஒரு மந்திரம் கூட விடாம அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணி கொடுங்க வேஷா பண்ணி விடுறேன் அஷ்டோத்திரமா இல்ல சகசரநாமமா அது என்னது ஹோல் இட்லியா தோசையா கேக்குற மாதிரி என்ன சொன்னீங்க அதாவது அஷ்டோத்திரம்னா மந்திரத்தை சுருக்கமா சொல்றது சகசரநாமம்னா மந்திரத்தை நன்னா இழுத்து விரிவா சொல்றது அஷ்டோத்திரமா சொல்லிடுங்க சரி என்னங்க இது பிறந்த நாளுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது நல்ல நாளதுமா ஏன் இப்படி அவசரப்படுறீங்க இது பாருங்க நிதானமா நேரம் எடுத்து சகசரநாமமே சொல்லுங்க வேஷா பண்ணி விடுறேன் அரை மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா அரை மணி நேரம் என்னங்க ஒரு மணி நேரம் ஆனா கூட பரவாயில்ல சரி சரிதானே வந்தே மாதரம் அம்பிகாம் பகவதீம் வாணி ரமா சேவிதாம் கல்யாணீம் கமனீய கல்பலதிகாம் கைலாசநாத பிரியா வேதாந்த பிரதிபாத்தியமான விபவ வித்வன் மனோரஞ்சனீ ஸ்ரீ சக்ராங்கித ரக்னபீட நிலைய ஸ்ரீராஜராஜேஸ்வரி மணிக்குவிடம் உப்பலாரகம் தீம் மதாரசம் மஞ்சள வாக்கியுலாசம் மகேந்திரீன துதி கோபலாங்கி மதங்க கன்யா மதசாஸ்பராமி சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குஜோனதே குங்குபலாக சோணி குண்டேற்று பாழம் அதுமுஷ்பாணக அத்தேனமத்தே ஜெகதேவத மாதா மிரகதஷாம மாதங்கி மனசாலி குடியார் கடாச்சம் தேகி கல்யாணி கடம்பவனால் ஜெயமாதங்க தரிய ஜீ நீலோத்பலதே ஜீ சங்கீரசகை ஜீ லீலா சுகப்பிரியே காணிக்க போடுங்க காணிக்க போட்டுடுறேன் கமிஷனையும் போட்டுடுறேன் நீங்க ரெண்டு பேரும் தம்பதி சகிதமா சௌக்கியமா இருக்கணும் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிறந்த நாள் வந்துட்டே இருக்கணும் வரும் வரும் வா கொஞ்சம் இருங்க கோவிலுக்கு இருந்தா உட்காந்துட்டு போறதுதான் சம்பிரதாயம் எங்க உட்கார்ந்தாச்சுல சம்பிரதாயம் முடிஞ்சு வச்சு போலாம் Thank you.
மேனேஜிங் பாத்துக்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சு வந்த நீ வண்டி எடுப்பா சீக்கிரம் வந்துருங்க வாசிதா உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க லேட்டா வருவீங்கன்னு நான் நினைச்சேன் விஷயத்துல மட்டும் நான் டைம் தவற மாட்டேன் வேற யார் விஷயத்துல டைம் தவறுவீங்க சாமி விஷயத்துல நீ கரெக்டா இருப்ப லேட்டா வந்தா உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் பார்த்தே சாமிகளே நீங்க இப்பதான் சம்சாரம் வந்துச்சு சம்சாரமா வாணீரமாசேவி அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே பிட்சாந்தை கிருபாவலம்ப நகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி ஸ்ரீ சக்கராங்கித ரத்ன பீட நிலையா ஸ்ரீராஜராஜேஸ்வரி சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ரணவ் ரெண்டையும் போட்டேன் ரெண்டையும் ரெண்டு பேரும் சேர்த்து போட்டேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அப்போ அந்த மூணாவது பூஜைக்கு வருவாரண்ணா மூணாவது பூஜையா அங்க கேளுங்க அம்மனுக்கு மூணு பூஜை என்ன 30 பூஜை பண்ணலாம் பரசாமி சரி சந்தோஷம் சீதா என்ன அவசரம் கோயிலுக்கு வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போறதான் சம்பிரதாயம் அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு யார் இவ்வளவு அவசரப்படுறாங்க அடி பூ முடிச்ச சின்னக்கா அடி பரியக்கா அடி கோமக்கா பரி கோமு என்னங்க இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் தெரியுமா எங்க லவ் ஸ்டோரி சினிமா படத்துக்கு போக போறோம் ஐயா அவசரப்படாத ரெண்டு டிக்கெட் தான் கிடைச்சிருக்குது இன்னைக்கு நானும் கோமும் போய் பாத்துட்டு வர்றோம் ஏன் நானும் நீங்க பார்த்தா ஹீரோ ஹீரோயின் திரையில வரமாட்டாங்களோ அதுக்கு இல்லடி நாளைக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி நீயும் நானும் ஜோடி கட்டி படம் பார்ப்போம் ஒண்ணு வேண்டாம் நாளைக்கு அவளோடய ஜோடி கட்டுங்க யாரு ரீவா தகராறு ரெண்டு டிக்கெட் நானும் அக்கவும் போயிட்டு வரோம் நாளைக்கு நீங்க தனியா போங்க தனியாவா நான் என்ன அனாத பயலா ஒண்ணு செய்வோம் என்ன இந்த ரெண்டு டிக்கெட்ல மூணு பேரும் படம் பார்ப்போம் அது எப்படி இன்டர்வல் வரைக்கும் கோமி எங்க கூட உட்கார்ந்து படம் பார்க்கட்டும் அது வரைக்கும் நான் எங்க இருக்கிறது நீ தியேட்டருக்கு வெளியே உட்கார்ந்து வால் போஸ்டர் பாத்துட்டு இன்டர்வல் விட்ட உடனே கோமி வந்து வால் போஸ்டர் பாக்கட்டும் நீ வந்து என் கூட உட்கார்ந்து படம் பார்ப்பியா ஏண்டாப்பா கொழுப்பே எந்திரிச்சு வந்த கலப்பே நானா என்னன்னு சொல்றேன் இன்டர்வலுக்கு முன்னால லவ் சீன் காதல் சீன் எல்லாம் வரும் நீங்க ரெண்டு பேரும் கிழக்குறதுக்குவீங்க இன்டர்வலுக்கு அப்புறம் ஹீரோயின் அழுது வடிவா நான் வந்து உட்கார்ந்து அழுகணும் புதுசா மூணாவதா ஒரு ஆள திட்டம் பண்ணி நான் படம் பாத்துக்கிறேன் என்னது